ورحمة الله وبركاته إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدًا عبده ورسوله أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا فقال النبينا صلى الله عليه وسلم فإن استقل الحديث كتاب الله வகைர் அல் ஹதி ஹதியும் ஹம்மதின் ஸல்லாஹு அலிஹி வசல்லம் ஒஷர் அல் உமூரி மஹ்தசாதுல்ல ஹதீம் பிதா ஒகுல்ல பிதாத்தி பின்னார் கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே தமிழ்நாடு தௌஹி ஜமாத் கோய்த் மண்டலம் ஹதீன் கிளையின் சார்பாக ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள இந்த நிகழ்ச்சியில் மரணத்தை நோக்கி ஓடும் மனித வாழ்க்கை என்ற தலைப்பு தேர்வு செய்யப்பட்டுள்ளது அல்லாஹர்புல்லாலமின் யாருக்கு நலவை நாடுகிறானோ அவர்களுக்கு மார்க்க ஞானத்தை வழங்குவான் என நபிகள் நாயகம் சல்லல்லாஹு அலைவசல்லம் அன்னவர்களுடைய வாக்குறுதிக்கு இணங்க முகலூன் வழியாக மார்க்க செய்திகளை தெரிந்து கொள்ள வேண்டும் என்கின்ற உயரிய நோக்கத்தோடு நாமெல்லாம் இந்த நிகழ்ச்சியிலே பங்கெடுக்கிறோம் என்று சொன்னால் அல்லாஹுர்புல்லாலமின் நமக்கெல்லாம் நலவை நாடி இருக்கிறான் என்றுதான் அர்த்தம் எனவே இந்த நல்ல வேளையில் இங்கே பேசப்படக்கூடிய செய்திகளை பேசுகிற நானும் கேட்கக்கூடிய நீங்களும் இயன்ற அளவு நம்முடைய வாழ்வில் கடைபிடித்து வாழ அல்லாஹ் அருள் செய்ய வேண்டும் என்ற பிரார்த்தனையோடு என்னுடைய உரையை நான் தூங்குகிறேன் இந்த உலகத்திலே எத்தனையோ மதங்கள் இருக்கிறது கொள்கை கோட்பாடுகள் இருக்கிறது பலதரப்பட்ட மனிதர்கள் இருக்கிறார்கள் நம்பிக்கை சார்ந்த விஷயமாக இருந்தாலும் சரி உலகியல் ரீதியிலான விஷயமாக இருந்தாலும் சரி இப்படி எந்த ஒரு விஷயத்தை எடுத்துக்கொண்டாலும் இந்த உலகத்தை பொறுத்தவரையில் முரண்பட்டு பேசக்கூடிய நிலையில் இன்று மனிதர்கள் இருப்பதை பார்க்கிறோம் இஸ்லாமிய மார்க்கும் ஒரே ஒரு கடவுள்தான் இருக்கிறான் என்று சொல்கிறது என்று சொன்னால் இஸ்லாத்துக்கு அப்பாற்பட்ட கடவுள் நம்பிக்கை உடையவர்கள் இதற்கு நேர் மாற்றமாக பல கடவுள்கள் இருக்கிறார்கள் என்று சொல்லக்கூடியவர்கள் இருக்கிறார்கள் அதே போன்று அறிவியல் ரீதியான விஷயங்களை எடுத்துக்கொண்டாலும் சரிதான் முரண்பட்ட கருத்து உடையவர்கள் இருக்கிறார்கள் இப்படி உலகத்திலே எந்த ஒரு செய்தியை எடுத்துக்கொண்டாலும் எல்லோரும் ஒருமித்த கருத்தில் இருக்கிறார்கள் என்று பார்த்தால் அது ஒரே ஒரு விஷயமாகத்தான் இருக்கும் இந்த உலகத்தில் எல்லா மனிதனும் ஒரு விஷயத்தில் முரண்பாட்டுக்கு அப்பாற்பட்டு கருத்து வேறுபாடுக்கு அப்பாற்பட்டு மாற்று கருத்தே இல்லாத அளவிற்கு எல்லா மனிதனும் உறுதியாக ஒரு விஷயத்தில் இருக்கிறார்கள் என்று சொன்னால் அது இந்த மரணத்தை தவிர வேறு எதுவுமே இல்லை மரணம் குறித்து யாருக்கும் மறுகருத்து இருக்க முடியாது இந்த உலகத்திலே கடவுளை நம்பாதவன் கூட மரணத்தை அவன் மறுக்கவில்லை இந்த உலகத்திற்கு பிறகு ஒரு வாழ்க்கை இருக்கிறது என்பதை மறுத்தவர்கள் கூட இந்த உலக வாழ்க்கையில் மனிதனுக்கு மரணம் என்ற ஒரு முடிவு இருக்கிறது என்பதை நம்பியிருக்கிறார்கள் கூட தன்னுடைய திருமறை குரானில் சொல்லி காட்டுகிறான் பல்வேறு இடங்களில் அல்லாஹ் இந்த செய்தியை திரும்ப திரும்ப சொல்வான் கிட்டத்தட்ட நான்கு இடங்களில் அல்லாஹ் சொல்லுகிறான் ஐதா மிச்சனா ஒக்குன்னா துராபன் ஐநா அமபுசூன் இறைவனை மறுத்தவர்கள் சொல்லுகிறார்கள் ஐதா மிச்சனா ஒக்குன்னா துராபன் நாங்களெல்லாம் இறந்து செத்து போய் மண்ணோட மண்ணாக ஆன பிறகு எங்களுடைய எலும்புகளெல்லாம் மக்கிப்போன பிறகு ஐநாள் அமபோசும் திரும்பவும் நாங்கள் எழுப்பப்படுவோமா என்று கேட்டார்கள் அப்படியானால் திருப்பி எழுப்பப்படுவதில் தான் அவர்களுக்கு சந்தேகமே தவிர அவர்கள் இறந்து போவார்கள் என்பதிலும் அவருடைய உடல் மண்ணோடு மண்ணாக மக்கிப்போம் என்பதிலும் எலும்புகளெல்லாம் மண்ணோடு மண்ணாக மக்கிப்போம் என்பதிலும் அவர்களுக்கு எந்த ஒரு சந்தேகமும் இல்லை என்பதை அல்லாஹு ரபுல்லாலமின் தன்னுடைய திருமறை குரானிலே தெளிவுபடுத்துகிறான் இந்த செய்தி அல்லாஹ் திரும்ப திரும்ப சொல்கிறான் அப்படி இந்த உலகத்தில் யாரும் மறுக்காத யாரும் மாற்று கருத்து கொள்ளாத ஒரு செய்தி இருக்கிறது என்று சொன்னால் மனிதனுக்கு அவனுடைய வாழ்க்கையின் முடிவான மரணம் என்ற ஒரு நிகழ்வு இருக்கிறது என்ற இந்த செய்தியை தவிர்த்து வேறு எதுவுமே இருக்க முடியாது இந்த விஷயத்தை எல்லோரும் சந்தேகத்துக்கு இடமில்லாமல் நம்புகிறார்கள் அதனால தான் ரபுல் ஆலமீன் கூட தன்னுடைய திருமறை குரானிலே மரணத்தை குறிப்பதற்கென்று சில வார்த்தைகளை அல்லாஹ் சொல்கிறான் நமக்கெல்லாம் பரிச்சயப்பட்ட வார்த்தை மௌத் என்று நாம் சொல்லுவோம் மௌத்துன்னு சொன்னால் மரணம் இதையும் அல்லாஹ் குரான் நெடிகளும் பேசுகிறான் அல்லது கலக்கல் மௌத்த வல் ஹயாத்த லி எபுளுவக்கும் ஐயுக்கும் அஹ்சனு அமலா அல்லாஹ் சொல்கிறான் சூரத்தில் முழுக்கின்ற அத்தியாயத்தில் அல்லா சொல்கிறான் அல்லது கலக்கல் மௌத்த அவன்தான் மரணத்தையும் படைத்திருக்கிறான் வாழ்வையும் படைத்திருக்கிறான் எபுளுவோக்கும் ஐயுக்கும் அஹ்சனு அமலா உங்களில் யார் நல்லறங்கள் செய்கிறார்கள் என்பதை சோதிப்பதற்காக நல்லா சொல்றான் இந்த இடத்துல அல்லாஹ் மரணத்திற்கு பயன்படுத்தக்கூடிய வார்த்தை மௌத் அப்ப மௌத்துங்கிற வார்த்தை அல்லாஹ் அதிகமான இடங்களில் மரணத்தை குறிப்பதற்காக அல்லாஹ் பயன்படுத்தினாலும் கூட ஒரு சில இடங்களில் அல்லாஹ் ரபல் அலமின் யக்கீன் என்ற வார்த்தை அல்லாஹ் பயன்படுத்தலாம் மரணத்தை குறிப்பதற்கு அல்லாஹ் சொல்லக்கூடிய வார்த்தையில் ஒன்று யக்கீன் உறுதியானது உறுதிமிக்கது சந்தேகத்துக்கு இடமில்லாதது என்ற வார்த்தையை அல்லாஹ் பயன்படுத்துவதை பார்க்கிறோம் சூரத்தில் ஹஜ்ரன் என்று சொல்லக்கூடிய பதினைந்தாவது அத்தியாயத்தினுடைய கடைசியில் அல்லாஹ் சொல்கிறான் அல்லாஹுடைய தூதர் நபிகள் நாயகம் சல்லல்லாஹு அலைவசல்லம் அன்னவர்களுக்கு சொல்கிறான் சொல்லுகிறான் அபுது ரப்பக் உங்களுடைய இறைவனை நீங்கள் வணங்குங்கள் ஹத்தா ஹத்தாத்தியக்கல் யக்கீன் யக்கீன் வருகின்ற வரையிலும் உறுதி என்கின்ற அந்த உறுதியான நிகழ்வு மரணம் என்கின்ற அந்த நிகழ்வு வருகின்ற வரையிலும் உங்களுடைய இறைவனை நீங்கள் வணங்க வேண்டும் அல்லாஹ் சொல்கிறான் இந்த இடத்துல அல்லாஹ் பயன்படுத்தக்கூடிய வார்த்தையை பாருங்க எஹின்னு சொல்கிறான் மரணம் என்பதை பயன்படுத்துவதற்கு அல்லாஹ் உறுதிங்கிற வார்த்தையை சொல்கிறான் அதே போல நரகத்தில் கடந்து வேதனை அனுபவிக்கக்கூடிய நரக வாசிகள் குறித்து அல்லாஹ் ஹுர்புல் ஆலமின் பேசுகின்ற பொழுது அல்லாஹ் சொல்லுகிறான் யாரெல்லாம் தொழாதவர்களாக இருந்து இந்த உலகத்திலே அதனால் நரகத்தை சந்தித்தார்களோ இவர்களிடத்தில் கேட்கப்படும் மா சலகக்கும் ஃபி சக்கர் சக்கர் என்கின்ற அந்த கொடுமையான நரகத்தில் நீங்கள் கடந்து வேதனை செய்யப்படுவதற்கான காரணம் என்ன என்று ஆலமீன் கேட்கின்ற பொழுது மக்கள் கேட்பாங்களாம் சொர்க்கவாசிகள் கேட்பார்கள் அப்போ அவர்கள் சொல்லக்கூடிய பதிலை அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான் லம்ன குமிரன் முசல்லி நாங்கள் தொழுகவில்லை ஒலம் நக்கு நுத்துழகி முன் மிஸ்கி நாங்கள் ஏழை எளிய மக்களுக்கு நாங்கள் தான தர்மங்கள் செய்யவில்லை ஒ குன்னா நகூது வீணர்களோடு நாங்கள் சேர்ந்து எங்களுடைய காலங்களையெல்லாம் நாங்கள் வீணடித்து கொண்டிருந்தோம் என்று சொல்லிவிட்டு அவர்கள் அந்த செய்தியை முடிக்கின்ற பொழுது சொல்லக்கூடிய ஒரு வார்த்தையை பாருங்கள் ஹத்தா அத்தானல் யக்கீன் மரணம் வருகின்ற வரையிலும் எங்களுடைய வாழ்க்கை இப்படித்தான் கழிந்தது இங்கேயும் அல்லாஹ் அல்லாஹர்புல்லாலமின் யக்கீன்ற வார்த்தையை பயன்படுத்துகிறான் மரணத்தை குறிப்பதற்கு அல்லாஹ் பயன்படுத்தக்கூடிய வார்த்தை இயற்கையின் உறுதி ஏன் அல்லாஹ் எப்படி சொல்கிறான் உறுதியாக எல்லா மனிதனும் நம்பக்கூடிய ஒரே ஒரு விஷயம் இருக்கிறதுன்னு சொன்னால் இந்த மரணம்தான் இப்போ மரணத்தை மறுத்தவர்கள் இல்லை மரணத்தை சந்தேகித்தவர்கள் இல்லை எல்லா மனிதனும் ஏற்றுக்கொண்ட ஒரு விஷயம் ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையிலும் மரணம் என்கின்ற ஒரு முடிவு இருக்கிறது என்பதை நம்பியிருக்கிறோம் அதே போல் இந்த உலகத்தில் இந்த மரணத்தை கண்டு அஞ்சாதவன் யாரும் இல்லை மறுத்தவன் யாரும் இல்லை அஞ்சாதவனும் யாரும் இல்லை இந்த உலகத்தில் எதற்கும் அஞ்சாதவன் என்று பேசப்பட்ட யாராக இருந்தாலும் சரிதான் இன்னைக்கு மிகப்பெரிய ஜாம்பவான்கள் என்று சொல்லப்பட்டவர்கள் உலகையே படைத்தவர்கள் என்று சொல்லப்படக்கூடிய எந்த ஒரு மனிதனாக இருந்தாலும் அவன் அஞ்சக்கூடிய பயப்படக்கூடிய பயந்து நடுங்கக்கூடிய விரண்டோடக்கூடிய ஒரே ஒரு விஷயம் இருக்குதுன்னு சொன்னால் அதுவும் மரணம்தான் நீ பார்க்குறோமா இல்லையா உலக நாடையே முடக்கி போட்டிருக்கக்கூடிய இந்த கொரோனா வைரஸ் என்று சொல்லக்கூடிய இந்த வியாதி இன்னைக்கு உலகமே முழு உலகமும் முடங்கி கிடக்கிறது இதற்கு முன்னால் உலக வரலாற்றில் இப்படிப்பட்ட ஒரு நிகழ்வு நடந்திருக்குமா என்று சொல்ல முடியாத அளவிற்கு உலகமே முடங்கி கிடக்கக்கூடிய ஒரு நிகழ்வுன்னு சொன்னால் இந்த கொரோனா வைரஸ் என்ற ஒரு தாக்கம் என்ன காரணம் இந்த மரண பயம்தான் காரணம் மரண பயத்தினால் உலகமே முடங்கி கிடக்கிறது ஒரு கட்டம் தாண்டி இந்த மரண பயத்தினுடைய உச்சம் எந்த அளவிற்கு சென்றிருக்கிறது என்று சொன்னால் மனித நேயத்தையே இந்த மரண பயம் சாகடித்திருக்கிறது கொரோனா வைரஸ் இந்த கொடிய வியாதியின் மூலமாக உலகத்திற்கு மத்தியில் ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த மன மரண பியதி இதனால் ஏற்பட்ட விளைவு என்று பார்க்கின்ற பொழுது மனிதநேயத்தை சாகடித்திருக்கிறதுன்னு சொல்லலாம் கொரோனா வைரஸ் என்கின்ற வியாதியால் மரி மனிதர்கள் செத்தார்களோ இல்லையோ மனிதம் செத்துவிட்டது என்று சொல்லலாம் என்ன காரணம் இந்த நேரத்தில் இதை நாம் குறிப்பிட வேண்டிய அவசியம் இருக்கிறது இந்த நேரத்தில் இது பற்றி நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு காலச்சூழல் இருக்கிறது முன்னெச்சரிக்கை நடவடிக்கை என்ற பெயரில் இந்த மரண பீதியால் முன்னெச்சரிக்கை நடவடிக்கை என்ற பெயரில் பல மூடத்தனமான காரியங்கள் நடந்து கொண்டிருப்பதை பார்க்கிறோமா இல்லையா மனிதனே மற்ற மனிதாபிமானமற்ற காரியங்கள் வரிசையாக இந்த கொரோனா வைரஸ் என்ற இந்த வியாதி தொடங்கி அந்த ஆரம்ப காலத்திலேருந்து எடுத்து பாருங்கள் கடந்த மூணு மாத காலமாக எத்தனை மரணங்கள் நடந்திருக்கிறது அந்த மரணத்தில் இவர்கள் கையாண்ட விதம் என்ன அவர்களை அந்த இறந்து மரணித்தவர்களை இந்த வியாதி தொற்றால் மரணித்தவர்களோடு இவர்கள் நடந்து கொண்ட விதம் என்ன முன்னெச்சரிக்கை நடவடிக்கை என்ற பெயரில் பல வகையான மூர்க்கத்தனமான காரியங்களை செய்திருக்கிறார்கள் நமக்கெல்லாம் தெரியும் ஏப்ரல் மாதத்தில் பகுதியில் ஒரு பதினைந்து தேதிக்கு அந்த சமயத்தில் ஆந்திரா மா மாநிலத்தை சேர்ந்த ஆந்திரா மாநிலம் நெல்லூர் என்ற அந்த ஊரை சேர்ந்த ஒரு மருத்துவர் அவருக்கு இந்த வைரஸ் தொற்று இருக்கிறது என்று சொல்லி சென்னையில் உள்ள அப்போலோ மருத்துவமனையில் அவருக்கு சிகிச்சை பார்க்கிறார்கள் சிகிச்சை பயனளிக்காமல் இறந்து விடுகிறார் யார் இவர் பலருடைய உயிரையும் காப்பாற்ற வேண்டும் என்ற அந்த மருத்துவ தொழில் படித்து மருத்துவம் பார்த்த ஒரு டாக்டர் இவருக்கு அந்த நோய் தொற்று இருக்கிறது என்று சொல்லி உயர் சிகிச்சைக்காக வேண்டி அப்போலோ மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டவர் இவர் இறந்து விடுகிறார் இவரை அடக்கம் செய்வதற்காக வேண்டி அந்த ஆம்புலன்ஸில் கொண்டு வர்றாங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு மின் மயானத்தில் அவரை தகனம் செய்யலாம் அடக்கம் செய்யலான்னு கொண்டு வருகின்ற பொழுது அங்கிருந்த மக்கள் எல்லாம் இந்த தகவல் அறிந்து ஒட்டுமொத்தமாக அந்த ஊரில் உள்ள எல்லோரும் அதை எதிர்க்கிறார்கள் இங்கே அடக்கம் கூடாது இங்கே எரிக்கக்கூடாது என்று சொல்லி எல்லோரும் எரு எதிர்க்கிறார்கள் பிறகு இந்த எதிர்ப்பை சமாளிக்க முடியாமல் வேறு எங்காவது இவரை கொண்டு போய் என்ன செஞ்சிடலாம் எரிச்சரலான்னு சொல்லி அம்பத்தூர் என்று சொல்லப்படக்கூடிய அந்த ஊருக்கு கொண்டு போகிறாங்க அங்கே கொண்டு போனோம்னு சொன்னால் இவர்களே என்ன செய்கிறாங்க இங்கே வேலை செய்யக்கூடிய இந்த ஆம்புலன்ஸில் இருக்கக்கூடியவர்களும் சரி அந்த மருத்துவத்துறை அந்த அந்த துறையில் பணி செய்யக்கூடியவர்களும் சரி முதல்ல ஒரு மிகப்பெரிய எதிர்ப்பை பார்த்துட்டாங்களா இங்கே அம்பத்தூர் மின்மயானத்தில் என்ன நடக்கமோ தெரியலைன்னு சொல்லி பயந்து போய் அந்த சடலத்தை தூக்கி அந்த வாசலில் போட்டு பறந்து ஓடிடுறாங்க வேகமாக போயிடுறாங்க அங்கே அந்த மின்மயானத்தில் வேலை செய்யக்கூடிய ஊழியர்கள் வந்து வேகமாக பார்க்குறாங்க ஏதோ ஒரு சடலம் கிடக்கிறது என்னன்னு பார்க்கின்ற பொழுது அப்போ அவருக்கு தெரிய வருது இவர் ஆந்திர மாநிலத்தை சேர்ந்த ஒரு மருத்துவர் அப்போலோ மருத்துவமனையில் வந்து சிகிச்சை பெற்று பயனின்றி இவர்கள் இறந்து போனார் என்ற தகவல் தெரிந்த மாத்திரத்திலேயே துறை சார்ந்த அதிகாரிக்கு தகவல் கொடுக்குறாங்க தகவல் கொடுத்து அப்பல்லோ மருத்துவமனை பொறுப்பற்ற நிலையில் நடந்து கொண்டது என்ற செய்தியை பார்த்த மாத்திரத்திலேயே திரும்பவும் அப்பல்லோ மருத்துவமனை என்ன செய்து வேறொரு வாகனத்தை அனுப்பி அந்த சடலத்தை எடுத்து வேறு ஒரு ஊரில் கொண்டு போய் என்ன செஞ்சாங்க அடக்கம் செய்தார்கள் என்று சொன்னால் என்ன காரணம் அதாவது இன்றைக்கி உலக சுகாதார மையம் டபிள்யூஹெச்ஓ என்ன சொல்கிறதுன்னு சொன்னால் இந்த நோய் தொற்றுங்கிறது அதால் மரணித்த அதால் அந்த பாதிக்கப்பட்டு இறந்து போனவற்ற இருந்து தொற்று வராது அப்படின்னு உறுதி செஞ்சுருக்கிறான் யாராவது ஒரு ஆளுக்கு கொரோனா வியாதி பாதிக்கப்பட்டு அதனால் அவர் இறந்துட்டார்னு சொன்னால் அவர் இறந்து போன பிறகு அவரிடத்திலிருந்து தொற்று வராதுன்னு உறுதி செஞ்ச பிறகும் கூட இந்த அளவிற்கு மனிதநேயம் மற்றும் மனிதாபிமானமற்ற முறையில் இன்றைக்கி இறந்து போன பல உடல்களை அடக்கம் செய்யக்கூடிய அந்த காரியங்கள் அந்த காட்சிகளை ஒவ்வொரு நாளும் சமூக வலைதளங்கள் மூலமாக நாம் பார்த்து கொண்டு இருக்கிறோம் அப்படியே தூக்கி கொண்டு போய் கொட்டுறாங்க அவரும் ஒரு மனிதர் தான் இந்த உலகத்திலே மான மரியாதையோடு வாழ்ந்த ஒரு மனிதர் என்கின்ற ஈவு இறக்கம் கூட இல்லாத அளவிற்கு ஒரு கட்டம் தாண்டி இந்த மரணத்தினுடைய பீதி முன்னெச்சரிக்கை நடவடிக்கை என்ற பெயரில் பல வகையான மூர்க்கத்தனங்களும் இன்று நடந்து கொண்டிருக்கிறது காரணம் மரண பயம் அது மாதிரி பார்க்குறோம் இன்றைக்கி தனிமைப்படுத்தல் அப்படிங்கிற பேரில் தனிமைப்படுத்தலுங்கிற பேரில் இன்றைக்கி என்னென்ன கொடுமை நடந்துக்கிட்டு இருக்குது தெரியுமா தனிமைப்படுத்துதல் என்ற பேரில் பல கொடுமைகள் நடக்குது சமீபத்தில் காஞ்சிபுரத்தில் உள்ள காஞ்சிபுரம் மாவட்டத்தில் உள்ள ஒரு தனிமைப்படுத்தக்கூடிய முகாமில் இருந்த முகமது ஷரீஃப் என்று சொல்லக்கூடிய ஒருவர் இவர் இறந்து போய்விடுகிறார் தனிமைப்படுத்தக்கூடிய முகாமில் தனிமைப்படுத்தப்பட்ட நிலையில் அவர் இறந்து விடுகிறார் என்ன காரணம் அவருக்கு எதுவும் கொரோனா தொற்று இருந்த அந்த வியாதியால் பாதிக்கப்பட்டு தனிமை அவர் வந்து இறந்து போனாரான்னு பார்த்தா இல்லை அவரை வந்து பரி பரிசோதனை செய்துவிட்டு சொல்கிறார்கள் கொரோனா தொற்றால் இவர் இறந்து போகவில்லை இப்போ வேறு எதற்காக இறந்து போனாருன்னு பார்க்கணும் பொழுது அவருக்கு ஏற்கனவே உடலில் பல வியாதிகள் இருந்திருக்குது அந்த வியாதிக்கான மருத்துவமும் வந்து செய்து கொண்டு இருந்தார் அந்த மருந்துகளை உட்கொண்டு கொண்டிருந்தால் அதற்கான மெடிசன்லாம் சாப்பிட்டுக்கிட்டு இருந்தவர் இவருக்கு போதிய அளவிலான அந்த மருந்துகள் வந்து இவர் கிடைக்கல தனிமைப்படுத்தங்கள் பேரில் கொண்டு போய் உள்ளே போட்டாங்க அவருக்கு வேறு என்ன வியாதி இருக்குது எதற்காகலாம் மருந்து சாப்பிடுகிறார் என்று எந்த ஒரு கவனிப்பும் இல்லாத அளவிற்கு இன்னும் சொல்ல போனால் தனிமைப்படுத்தக்கூடிய அந்த முகாமில் வைக்கப்பட்டவர்கள் எல்லோருமே கொரோனா வியாதி என்ப காரணத்தினால் வைக்கல இருக்குதா இல்லையா என்பதை பரிசோதிப்பதற்காக வைக்கப்பட்டவர்கள் பரிசோதனைக்கு பிறகுதான் அவர்கள் அங்கிருந்து மாற்றப்படுவார்கள் அவர்கள்ட்ட நடந்து கொள்ளக்கூடிய விதத்தை பார்த்தோம்னு சொன்னால் கொஞ்சம் கூட மனிதனேயும் இல்லாத அளவிற்கு முன்னெச்சரிக்கை நடவடிக்கை என்ற பேரில் இவர்கள் ஒரு தீண்டத்தகாதவர்கள் என்ற அளவிற்கு அவர்களோடு நடந்து கொண்டதனுடைய அந்த விளைவு என்ன ஆச்சுன்னு சொன்னால் ஒரு அப்பாவி முகமது ஷரீஃப் என்று சொல்லக்கூடியவர் ஏற்கனவே அவருக்கு உள்ள ஒரு வியாதிக்காக வேண்டி மருந்து உட்கொண்டு கொண்டிருந்தவர் சரியான ஒரு பராமரிப்பு இல்லாத வகையில் மரணிக்கக்கூடிய சூழலை பார்க்குறோமா இல்லையா அது மாதிரி சேலத்தில் உள்ள இதெல்லாம் நமக்கு சமீபத்தில் பத்திரிகைகள்லையும் சமூக வலைதளங்கள்லையும் வந்த நிகழ்வு சேலத்தில் உள்ள தனிமைப்படுத்தக்கூடிய முகாமில் போய் பார்த்தோன்னு சொன்னால் அந்த முகாமுக்கு அந்த அருகில் அதனுடைய வாசலில் உணவு பொட்டலங்களை குமித்து போடுறாங்க சாப்பிட தேவைன்னா வந்து எடுத்துக்க இந்த விலங்குகளை அடைத்து வைத்து அதை வெளியே விட்டோன்னா வந்து பிரச்சனை வந்துடும் சொல்லி அந்த விலங்குகளுக்கு சாப்பாடு கொடுக்கும்போது எப்படி ஜன்னில் திறந்து உள்ள தட்டிட்டு வருவானோ அது மாதிரி இந்த முகாம்களில் வந்து வைக்கப்பட்டவர்கள் தீண்டத்தகாதவர்கள் என்கின்ற அளவிற்கு அந்த முகாமினுடைய வாசலில் கொண்டு போய் சாப்பாடெல்லாம் கொட்டிட்டு வர்றாங்கன்னு சொன்னா இப்போ மனிதம் என்பது செத்து விட்டது இந்த கொரோனா என்கின்ற வியாதியின் காரணத்தினால் அதனால் ஏற்பட்ட மரண பீதியால் மனிதர்கள் செட்டதை விட மனிதம் செத்து போயிட்டதுன்னு சொல்லாமா இல்லையா என்ன காரணம் இதையெல்லாம் சொல்வதற்கான காரணம் என்னென்னு சொன்னால் மூட நம்பிக்கைகள் மரணத்தின் பயம் என்பது ஒரு கட்டம் தாண்டி மனிதன் இந்த அளவிற்கு ஒரு மனிதாபிமானமற்ற சூழலில் நடந்து கொள்ளக்கூடிய அளவிற்கு மனிதனை தள்ளிவிட்டதா இல்லையா ஆக எப்படி இருந்தாலும் சரிதான் ஒரு மனிதன் விருத்த போதிலும் சரி அவன் விரண்டோடிய போதிலும் சரி கண்டிப்பாக மரணம் என்கின்ற ஒரு நிகழ்வு அவனுடைய வாழ்க்கையில் வந்தே தீரும் மனிதன் வேண்டுமானால் பல்வேறு காரணங்கள் சொல்லலாம் இவருக்கு என்ன கொரோனா வியாதி இவருக்கு ஹார்ட் அட்டாக்கு இவர் ஆக்சிடென்ட் என்று பல காரணங்கள் மனிதன் சொல்லலாம் ஆனால் இறைவன் சொல்லக்கூடிய ஒரே காரணம் குள்ளி உம்மத்தின் அஜல் எல்லா மனிதனுக்கும் இந்த உலகத்தில் ஒரு தவணை இருக்கிறது ஃபிதா ஜா அஜலுகும் அந்த தவணை வந்துவிட்டது என்று சொன்னால் லாயஸ்துன் ஒரு வினாடி முந்தவும் செய்யாரு ஒரு வினாடி பிந்தவும் செய்யாரு ஒரு மனிதர் இந்த உலகத்தில் இருந்து மரணிக்க வேண்டும் என்று அவருக்கான தவணை வந்த அந்த நிலையில் அவருக்கு கொரோனா தொற்று இருந்தாலும் சரி இல்லாவிட்டாலும் சரி கண்டிப்பாக மரணத்தை அடைந்தே தீருவார் இப்போ இதை நம்ம உறுதியாக நம்பணும் இந்த உலகத்தில் எல்லா மனுஷனும் ஒரு நாள் மரணிக்கப் போகிறான் அவன் எந்த சொல் அவன் ஆரோக்கியமாக இருந்தாலும் மரணம் வரும் அவன் வியாதியஸ்தனாக இருந்தாலும் மரணம் வரும் அவன் எப்பேற்பட்ட நிலையில் இருந்தாலும் மரணம் என்கின்ற நிகழ்வு அவனை வந்தடைந்தே தீரும் என்ற அந்த உறுதியான நம்பிக்கை நம்ம இடத்துல இருக்கணும் அல்லாஹ் திருமுறை குரானில் மரணம் குறித்து பல்வேறு இடங்கள்ல பேசுகிறான் குல்லு நப்சி தாய்க்குல் மவுத் எல்லா ஆத்மாவும் மரணத்தை சுவைத்தே தீரும் ஒயின்னமா துவப்போன உஜூரக்கும் ஜோமல் கையாமா உங்களுடைய கூலிகளெல்லாம் இந்த உலகத்திலே நீங்கள் செயல்பட்டதற்கான கூலிகள் எல்லாம் மறுமையில் அல்லாஹ் தருவான் ஃபமன் அனின்ார் யார் நரகத்தை விட்டும் பாதுகாக்கப்பட்டு ஜன்ன சொர்க்கத்தில் நுழைவிக்கப்படுகிறாரோ ஃபக்கத் ஃபாஸ் அவர்தான் வெற்றி பெற்றார் ஒமன் ஹயாத் துன்யா இல்லா மதா உல் குரு இந்த உலக வாழ்க்கை என்பது மதா ஒரு அற்பமானது ஏமாற்றக்கூடியது என்று அல்லாஹ் பலாலமின் திருமறை குரானிலே மரணம் குறித்து பேசுகிறான் அதே போல இன்னொரு இடத்தில் அல்லாஹ் சொல்லுகிறான் பொல்லியல் மவுத் மரணம் என்கின்ற அந்த நிகழ்வு இருக்கிறதே தஃணமின் ஹூ எதை விட்டும் நீங்கள் விரண்டோடுகிறீர்களோ அப்படிப்பட்ட அந்த மரணம் அது உங்களை சந்திக்கும் நல்லா சொல்கிறான் பொதுவாக விரண்டு ஓடுதல் ஒன்றை விட்டும் பயந்து ஒரு விஷயத்திற்கு பயந்து அஞ்சு விரண்டு ஓடுகிறான் என்று சொன்னால் அந்த ஒரு நிகழ்வு அவனை துரத்துதுன்னு அர்த்தம் யாராவது எதற்காக பயந்து நம்ம ஓடுதுன்னு வைங்களேன் நமக்கு பின்னால் பெரிய ஆபத்து வந்து கொண்டு இருக்கிறது என்பதற்காகத்தான் மனிதன் விரண்டு ஓடுவான் ஆனால் அல்லாஹ் சொல்வதை பாருங்கள் நீங்கள் விரண்டோடினாலும் கூட மரணம் என்பது உங்களை துரத்தவில்லை அது உங்களை முன்னோக்கி இருக்கிறது ஃபைனவும் முலாக்கிக்கும் அது உங்களை சந்திக்கும்னு அல்லா சொல்கிறான் நீங்கள் அது முன்னால் போய் நிற்பீங்க அது பின்னால் துரத்தி வந்து உங்களை பிடிக்காது நீங்கள் விரண்டோடி விரண்டோடி பயந்து ஓடி பயந்து ஓடி அதற்கு முன்னால் நீங்கள் போய் நிற்பீர்கள் அதை முன்னோக்கி தான் இன்றைக்கி மனிதனுடைய வாழ்க்கை போயிட்டு இருக்கிறத பார்க்குறோம் மரணத்தை முன்னோக்கி மனிதனுடைய வாழ்க்கைங்கிறது சென்று கொண்டிருக்கிறதா இல்லையா அப்போ இன்றைக்கு நம்மளுடைய நம்ம வாழக்கூடிய இந்த காலகட்டத்தில் பல்வேறு மரணங்கள் நாம் சந்திக்கிறோம் பல்வேறு நிகழ்வுகள் மரணங்களை எல்லாம் நாம் பார்க்குறோம் கண் முன்னால் பல்வேறு மௌத்துகள் இதையெல்லாம் பார்க்கக்கூடிய நாம் அதிலிருந்து என்ன பாடத்தை பெற வேண்டும் மனிதனுடைய வாழ்க்கைங்கிறது மரணத்தை நோக்கி போய் கொண்டிருக்கிறது இந்த உலகத்தில் எல்லோரையும் அல்லாஹ் நிரந்தரமாக வைக்க மாட்டான் என்பதில் நமக்கு உறுதி இருக்கிறது அல்லாஹ் ஒருபுலான அதை சுலத்தான செய்கிறான் நீங்கள் மனிதனுடைய எண்ணம் எப்படி இருக்குதுன்னு சொன்னால் நாம் சேர்க்கக்கூடிய சொத்துப்பத்துகள் செல்வங்கள் எல்லாம் நாம் நிரந்தரமாக பல ஆண்டுகள் இந்த உல உலகத்திலேயே போவதனை போன்று இந்த உலகத்தில் பல ஆண்டுகள் தங்குகிறவன் எப்படி இருப்பானோ இந்த உலகத்தை விட்டும் நாம் பிரிய மாட்டோம் என்ற எண்ணத்தோடு செயல்படக்கூடியவன் எப்படி இருக்கிறானோ அப்படிப்பட்ட ஒரு நிலையில் இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கை இருக்கிறதா இல்லையா ஆனால் ஒரு நாள் இந்த வாழ்க்கையை நமக்கு முடிவு இருக்குது நம்ம நம்பியிருக்கிறோமா இல்லையா அப்படி நம்பி இருந்தால் அந்த மரணத்தை நோக்கிய நம்முடைய அந்த பயணத்தை நாம் எவ்வாறு அமைத்துக்கொள்ள வேண்டுமானால் இந்த மரணம் என்கின்ற நிகழ்வு வந்த பிறகு அதற்காக என்னென்ன தேவைகளை எல்லாம் நாம் சேகரித்துக்கொள்ள வேண்டும் நல்லா சொன்னானோ அந்த சேக அந்த சேகரிப்பில் வந்து நம்முடைய கவனம் அதிகமாக இருக்கணும் ஒரு வினாடி தான் நல்லா இருந்தார் இன்றைக்கி சொல்கிறோமா இல்லையா நல்லா இருந்தாது ஒன்றுமே கிடையாது அவருக்கு ஒரு வியாதியும் கிடையாது நேற்று தான் நான் சந்தித்தேன் பேசினேன் நன்றாக இருந்தார் இன்றைக்கி இறந்து போயிட்டாரு அப்படின்னு நம்ம சொல்லக்கூடிய இந்த வார்த்தையை பாருங்கள் ஒரு ஒரு சில வினாடிகள் அந்த நேரத்தில் நம்மளுடைய உள்ளத்தில் என்ன என்ன ஏற்படுது அப்படி உலகமே வெறுத்து போன மாதிரி பேசுகிறோமா இல்லையா ஏதாவது ஒரு ஜனாசா வீடு மூத்து வீட்டுக்கு போகிறோம்னா அங்கே போய் நிற்கக்கூடிய நமக்கு என்ன நம்முடைய உள்ளத்தில் என்ன என்ன ஏற்படுது எந்த மனிதனாக இருந்தாலும் சரிதான் ஒரு அரக்கம் மாதிரி இந்த உலகத்தில் வாழ்கிறவன் எதற்கும் பயப்படாதவன் ஒரு வணக்கம் கிடையாது ஒரு ஐபாதத்து கிடையாது அல்லாவுடைய அச்சம் கிடையாது அவன் செய்வதெல்லாம் தீமை என்ற நிலையில் இருந்தவன் கூட ஜனாசா வீட்டுக்கு போனன்னா ஒரு சில வினாடிகளுடைய உள்ளத்தில் தோன்றக்கூடிய எண்ணம் என்ன என்னடா வாழ்க்கை இது என்ன வாழ்க்கை என்னத்தை கொண்டு போக போகிறான் மனிதன் இவ்வளோ காலம் கஷ்டப்பட்டான் சம்பாதித்தான் உழைத்தான் என்ன இப்போ வந்து வெறுமின அவனை வந்து மண்ணில் கொண்டு போய் வைக்க போகிறாங்க என்ற அந்த உணர்வு அவனுக்கும் வருமா இல்லையா இப்போ இந்த உணர்வுங்கிறது சதாவும் நம்முடைய உள்ளத்தில் இருக்குதுன்னு நல்லா சொல்கிறான் நமக்கு எப்போ வருது தெரியுமா இது போன்று ஏதாவது மரண செய்தியை கேள்விப்பட்டால் மாத்திரம் அந்த எண்ணம் வருகிறது அல்லது இது போன்ற வியாதிகள் கொடிய வியாதிகள் தொற்று வியாதிகள் அதனால் பல கொத்து கொத்தான மரணங்கள் நடக்கிறது என்பது போன்ற காலகட்டத்தில் தான் அந்த சிந்தனை நமக்கு வருது ஆனால் இஸ்லாம் சொல்கிறது எந்த ஒரு இறை நம்பிக்கையாளனாக இருந்தாலும் சரி அவன் சதாவும் இந்த உலக வாழ்க்கையினுடைய முற்றுப்புள்ளியான மரணம் என்கின்ற நிகழ்வு குறித்த சிந்தனையோடு வாழணும்னு நல்லா சொல்கிறான் அல்லாஹுடைய தூதர் அப்படி தான் நமக்கு சொல்லித் தர்றாங்க அந்த சிந்தனை என்பது அந்த மௌத்தை பற்றி உண்டான அந்த சிந்தனை என்பது மரணத்தை பற்றி உண்டான நினைவு என்பது ஒவ்வொரு நாளும் அதை நம்முடைய மனதில் அசை போட அசைப்போட நம்முடைய வாழ்க்கையை பக்குவப்படுத்தும் இஸ்லாம் சொல்லுது நீ மனிதன் தவறு எதற்காக செய்கிறான் பல்வேறு பாவமான காரியங்கள் எதற்காக செய்கிறான் அவனிடத்தில் இருக்கக்கூடிய அதிகப்படியான ஆசைகள் உலகத்தின் மீது அவனுக்கு இருக்கக்கூடிய மோகம் இந்த உலகத்தை அதிகமாக அனுபவிக்க வேண்டும் என்று அவன் மீது இரு அவனுக்கு இருக்கக்கூடிய இந்த பேராவல் ஒரு மனிதனை தீமை செய்வதற்கு தூண்டுகிறது பாவமான காரியத்தை செய்வதற்கு தூண்டுகிறது அந்த பாவமான காரியத்தின் மீது அவன் விழுந்து விடாமல் அவனை தடுத்து நிறுத்துவதற்காகத்தான் இஸ்லாம் சொல்கிறது நீங்கள் மரணத்தை அதிகமாக சிந்திங்க நபிகள் அலையன் அவர்கள் நபி தோழர்களுக்கு சொல்கின்ற பொழுது சொன்னார்கள் அக்ஸிர் அதிக்கிற ஹாதிமுல் லாத் உலகத்தினுடைய ஆசாபாசங்களை எல்லாம் எல்லாம் முடக்கி போடக்கூடிய துண்டிக்கக்கூடிய இந்த மரணத்தை நீங்கள் அதிகமாக கூறுங்கள் நம்முடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் பல்வேறு சிந்தனைகள் வரலாம் பல விஷயங்கள் நமக்கு ஞாபகம் வரலாம் எது ஞாபகம் வந்தாலும் வராவிட்டாலும் எந்த சிந்தனை நம்ம இடத்துல இருந்தாலும் இல்லாவிட்டாலும் ஒவ்வொரு நாளும் ஒரு நம்பிக்கையான இடத்துல இருக்க வேண்டிய சிந்தனை அதிகமாக இருக்க வேண்டிய சிந்தனை மரண சிந்தனை என்று அல்லாஹுடைய தூது சொல்கிறாங்க அக்ஸிரூ அது அந்த சிந்தனையை நீங்கள் அதிகப்படுத்துங்கள் நம்ம போயிடுவோம் உலக வாழ்க்கை வந்து முடியக்கூடியது அழிந்து போகக்கூடியது அதற்கு ஒரு முற்றுப்புள்ளி இருக்கிறது அது அல்லா எப்பொழுது யாருக்கு எந்த இடத்துல வைத்திருக்கிறான்னு தெரியாது நாம் இருக்கக்கூடிய இதே நிலையில் கூட எல்லாம் நமக்கு மரணத்தை தந்துடலாம் இன்னைக்கு பார்க்குறோமா இல்லையா இங்கேருந்து வெளிநாட்டுக்கு போகிறான் கோய்த்துக்கு வரக்கூடியவர்களை பார்க்குறோம் வந்து பாஸ்போர்ட்டை கஃபீல்களை கொடுத்து கொஞ்ச நேரத்தில் மரணம் இந்த நான் பார்க்குறோமா இல்லையா எனவே அவர் வந்து மூத்தாகிறதுக்காக வேண்டியே வந்த மாதிரி இருக்கு அல்ல அதாவது மரணத்தை நாம் முன்னோக்குகிறோம் மரணத்தை தேடி நாம் போகிறோம்னு நல்லா சொல்கிறானே மரணத்தை நோக்கி போகிறோம் மரணத்தை முன்னோக்கி என்னுடைய பயணம் நல்லா சொல்கிறான் தெரியுமா அது நிதர்சனமாக பல்வேறு நிகழ்வுகள் வளைகூடாவில் கோயத்தில் நம்ம வாழக்கூடிய பகுதியில் பார்க்குறோமா இல்லையா ஊர்லேருந்து வந்து ரெண்டு நாள் தான் ஆச்சுன்னு சொல்லுவாங்க ஊர்லேருந்து வந்து ஒரே நாள் தான் ஆச்சு அவர் இறந்துட்டாரு அப்படின்னு சொல்கிறோமா இல்லையா நபிகள் நாயகம் அலைவு அலைவசல்லம் அன்னவர்கள் கூட என்ன செய்கிறாங்க இந்த செய்தியை நமக்கு சொல்லி காட்டுறாங்க அல்லாஹ் ஒரு மனிதனுடைய உயிரை கைப்பற்ற நான்னா அப்படின்னு சொன்னா எந்த இடத்தில் எந்த நேரத்தில் அவனுடைய ரூஹு கைப்பற்றப்பட வேண்டும் என்பது அல்லாஹ் என்ன செஞ்சுட்டான் எழுதிட்டான் இப்போ அந்த நேரத்தில் அந்த இடத்துல கொண்டு போய் அல்லா அவனை சேர்த்துறானா நபிகள் நாயகம் சலல்லாஹ் அலைவசல்லம் அவங்க இந்த செய்தியை சொல்கிறத பார்க்குறோம் அல்லாஹ் ஆலமீன் யாருக்கு எந்த இடத்துல உயிர் போகணும் அப்படின்னு அல்லாஹ் எழுதிட்டானோ அந்த இடத்துக்கு அல்லாஹ் கொண்டு போயிடுறான் அப்படின்னு ரசூசல்லா சில அவங்க சொல்லக்கூடிய செய்தி முசனது அகமது திருமதி போன்ற அந்த நூல்களில் பார்க்குறோம் இப்போ அது மாதிரி இன்றைக்கி நடக்குதா இல்லையா இப்போ அதெல்லாம் நமக்கு சொல்லக்கூடிய பாடம் என்னென்னு சொன்னால் நமக்கு அல்லா என்ன செஞ்சிடுவான் எந்த நேரத்துலனாலும் மரணத்தை தந்துடுவான் இந்த சிந்தனை தான் ஒரு மனிதனை பண்படுத்தும் இந்த சிந்தனை தான் ஒரு மனிதனை பக்குவப்படுத்தும் இந்த சிந்தனை தான் மரணத்திற்கு பிறகு ஒரு வாழ்க்கை இருக்கிறது என்று நம்பி இருக்கக்கூடிய இறை நம்பிக்கையாளர்கள் அந்த நம்பிக்கைக்கு தோதுவான அந்த மறுமை வாழ்க்கைக்கு தேவையான தேடல்களை தேடிக்கொள்ள வேண்டும் என்பதன்பால் ஒரு மனிதனை வந்து உந்த வைக்கும் அந்த உந்துதலை ஏற்படுத்தும் அது அதனால தான் அதிகமாக சிந்திங்கன்னாங்க அதிகமாக நினச்சிக்கிட்டே இருங்க அப்படின்னு சொன்னாங்க இன்றைக்கி உலகத்தில் வந்து மனிதனை வந்து தவறிலிருந்து தடுத்து நிறுத்தக்கூடிய பல்வேறு கேடயங்கள் இருக்குதா இல்லையா அல்லாஹ் அல்லாஹர்புல்லாலமே வச்சிருக்கிறான் என்னதான் மனுஷன் வந்து தவறு செய்யக்கூடியவனாக இருந்தாலும் அந்த மனிதனை பக்குவப்படுத்தணும் பண்படுத்தணும் என்பதற்காக வேண்டி தவறிலிருந்து நீங்கி வாழ வேண்டும் என்பதற்காக வேண்டி பல்வேறு சந்தர்ப்பங்கள் அல்லாஹ் கொடுக்குறான் ஒரு மனிதன் செய்யக்கூடிய வணக்க வழிபாடுகள் அதன் மூலம் அவன் பாவத்திலிருந்து விலகுகிறான் இஸ்லாம் சொல்லுதா இல்லையா பாவத்திலிருந்து ஒரு மனிதன் விலகி வாழ்வதற்கான பல்வேறு ஏற்பாடுகளை அல்லாஹ் அல்லாஹுரப்புல்லாமின் உலகத்தில் செஞ்சுருக்கிறான் அதில் ஒன்று வணக்க வழிபாடுகள் நாம் செய்யக்கூடிய தொழுகை நம்முடைய நோன்பு நம்முடைய தவறிலிருந்து நம்மை தற்காத்து கொள்ளும் அல்லாஹ் சொல்கிறான இன்ன சலாத்த தன்ஹா அனில் அனில் முன்கர் தொழுகை என்கின்ற அந்த வணக்கம் நீங்கள் செய்யக்கூடிய மானக்கேடான அருவறுப்பான காரியங்களை விட்டும் உங்களை தடுக்கிறது என்று அல்லா சொல்கிறானா இல்லையா நபி அல்லாயம் சல்லா அலையுன்னு சொல்கிறாங்க அசோமு ஜுன்னத்துன் நோன்பு என்பது ஒரு கேடயம் நோன்பு என்பது ஒரு மனிதனை தவறிலிருந்து தடுத்து நிறுத்தக்கூடிய நரகத்தை விட்டும் பாதுகாக்கக்கூடிய கேடயமாக நோன்பு இருக்கிறது என்று நபிகள் நாயகல்லாம் அவங்க சொல்கிறாங்கன்னா அப்போ வணக்க வழிபாடு என்பது அதன் மூலம் ஒரு மனிதன் தவறிலிருந்து தன்னை பாதுகாத்து கொள்ள முடியும் என்று சொல்வது போன்று மரண சிந்தனை என்பதும் மரணத்தை பற்றி உண்டான ஞாபகம் என்பதும் நினைவு என்பதும் ஒரு மனிதனுடைய தவறிலிருந்தும் அவனை தற்காத்து கொள்ளும் அதனால தான் அல்லாவுடைய தூதர் அதிகமாக நினைங்கன்னு சொன்னாங்க அதிகமாக சிந்திக்கேன்னு சொன்னாங்க சொன்னதோடு மாத்திரம் நிறுத்தி விடாமல் அதை அதிகம் அதிகம் நினைவு கூறுவதற்கான பல்வேறு சூழல்களையும் இஸ்லாம் நமக்கு ஏற்படுத்தி தருது நம்மை சுற்றி பல மரணங்கள் நடக்கிறது இதுவெல்லாம் நமக்கு அந்த சிந்தனை ஏற்படுத்துதா இல்லை நாம் என்ன நினைக்கிறோன்னு சொன்னால் அது ஒரு செய்தியாக கேள்விப்பட்டு போயிடுறோம் இன்றைக்கி என்னவா இன்றைக்கி ஒரு முப்பத்தஞ்சு வயது இளைஞர் இன்றைக்கி வந்து அந்த மாவட்டத்தை சேர்ந்தவர் இந்த மாவட்டத்தை சேர்ந்தவர் குவைத்தில் மரணம் துபாயில் மரணம் அப்படின்னு கேள்விப்படுறோம் இதுவெல்லாம் நமக்கு ஒரு தகவலாக தான் இருக்க தவிர இப்படி உள்ளத்தில் தாக்கத்தை ஏற்படுத்தலை நமக்கு எவ்வளோ நாள் நமக்கு எப்பொழுது நபிகள் நாயகம் சல்லா அலிஸ்லம் சொல்கிறாங்க அமார் உம்மத்தி மா அபைன சித்தி நிலா சபைன் என்னுடைய உம்மத்தினர்களுடைய வாழ்நாள் அழுவதற்கு அறுபதற்கும் எழுபதற்கும் இடைப்பட்ட காலம்னு சொன்னாங்க அப்படின்னு சொன்னால் அறுபது வயதுக்கு முன்பாக யாரும் மரணிப்பார் மரணிக்க மாட்டார்கள் எழுபது வயதை தாண்டி யாரும் மரணிக்க அர்த்தம் கிடையாது மரணம் எப்பொழுது வேண்டுமானாலும் வரலாம் அந்த கேள்விப்படும் பொழுது நம்முடைய சிந்தனை எங்க போகணும்னு சொன்னா நமக்கு எல்லாம் வச்சிருப்பாங்க தூங்குறமே காலில் எஞ்சிக்க முடியுமா காலைல எழுந்தடி போமா நபிகள் நாயகம் சில்லாலே தான் என்ன செய்கிறாங்கன்னா நம்முடைய வாழ்க்கையோட அது இரண்டத கலக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி ஒவ்வொரு வினாடியும் இந்த மனிதன் இந்த சிந்தனையோடையே வாழ வேண்டும் என்பதற்காக வேண்டி நமக்கு சொல்லி கொடுத்த சில பிரார்த்தனைகள் எடுத்து பாருங்க நீங்கள் உறங்க சென்றீர்கள் என்று சொன்னாலும் மரண உறக்கத்தில் இருந்து விழித்தாலும் மரண சிந்தனை இஸ்லாம் அப்படி வச்சிருக்குதா இல்லையா ஒரு மனிதன் உறங்க செல்கிறான் உறங்க சென்றால் அல்லாஹுடைய தூதர் சில பிரார்த்தனைகளை தராங்க அல்லாஹும் அபிஸ்மிக்க அமூத்து வா உன்னுடைய திருநாமத்தை கொண்டே உன்னுடைய பெயரை கொண்டே நான் மரணிக்கிறேன் உன்னுடைய பெயரை கொண்டே நான் உயிர்ப்பிக்கவும் செய்கிறேன் நான் எழுப்பப்படவும் செய்கிறேன் என்ற இந்த பிரார்த்தனை மரணத்தை குறிக்கக்கூடிய அந்த சிந்தனை வரணுங்கிறதுக்காக வேண்டி அப்படிப்பட்ட ஒரு சூழலையும் அல்லாஹ் ரபுல்லாம் நமக்கு ஏற்படுத்தியிருக்கிறானா இல்லையா இந்த பிரார்த்தனை இந்த துவாவை ஓதிவிட்டு படுக்கக்கூடிய எத்தனை பேர்கள் அறுத்தம் உணர்ந்து அந்த உணர்வோட அந்த ஓதனும் விரும்பின ஒரு மந்திர சொல்லாகத்தான் நம்ம சொல்கிறோம் அல்லாஹூ அபிஸ்மிக்க அமூத்து வா ஐயா இறைவான் உன்னுடைய பேரை கொண்டே நான் மரணிக்கிறேன் தூக்கங்கிறது ஒரு மௌத்தா இல்லையா அன்பு சஹீன அல்லாஹ் அல்லாஹூ அல்லாஹர் பலி காட்டுகிறார் ஒரு மனிதன் உறங்கக்கூடிய நேரத்தில் அவனுடைய உயிரை அல்லாஹ் கைப்பற்றுகிறான் யாருக்கு அல்லாஹ் வந்து இந்த உலகத்தினுடைய வாழ்க்கையை முற்றுப்புள்ளி வைத்து விட்டானோ அவனுடைய கலாவை முடித்து விட்டானோ அப்படிப்பட்டவர்களுடைய உயிரை அல்லாஹ் திரும்ப அனுப்புவதில்லை யாருக்கு இந்த உலகத்திலே அவகாசம் கொடுத்திருக்கிறானோ உலக வாழ்க்கை இன்னும் இரு இருக்கிறது என்று யாருக்கு அல்லா எழுதியிருக்கிறானோ அவர் தூக்கத்தை விட்டும் எழுகிறார் ஒவ்வொரு நாள் நம்ம படுக்கின்ற பொழுது அந்த நேரத்தில் கூட அல்லா நம்மளுடைய உயிரை கைப்பற்றக்கூடுமா இல்லையா அதனால் உறங்கச் சென்றாலும் கூட மரண பயம் இருக்கணும் மரண சிந்தனை இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக அல்லாஹுடைய தூதரில் சொல்லி தர்றாங்க அல்லாஹூம்ம பிஸ்மிக்க அமூத்துவாகையா உன்னுடைய பெயரை கொண்டு நான் மரணிக்கிறேன் உன்னுடைய பெயரை கொண்டே நான் எழுகிறேன் என்று சொல்லிவிட்டு நீங்கள் உறங்க வேண்டும் உறக்கத்தில் இருந்து நீ விழித்தாயா அப்பொழுது சொல்ல வேண்டும் அலம்லா இல்லதி இறைவா உனக்கே எல்லா புகழும் அலம்துல்லா இல்லதி அஹயானா எங்களுக்கு வந்து உயிரை கொடுத்தானே எங்களை வாழ வைத்தானே அப்படிப்பட்ட இறைவனுக்கே எல்லா புகழும் பாதமா அமாத்தானா எங்களுடைய மௌத்துக்கு பிறகு ஒரு வாழ்க்கையை தந்தானே தூக்கங்கிறது ஒரு சிறு மௌத்து தான் அது அதற்கு பிறகு அல்லாஹ் நமக்கு வந்து உயிரை தந்திருக்கிறானே அதற்கே எல்லா புகழும் என்று அந்த தூங்கி எழுந்தாலும் கூட உனக்கு அந்த சிந்தனை இருக்கணும் உறங்க சென்றாலும் அந்த சிந்தனை இருக்க வேண்டும் இருந்து விழித்தாலும் அந்த சிந்தனை இருக்க வேண்டும் உன்னை சுற்றி நடக்கக்கூடிய எந்த ஒரு துன்பகரமான செய்தியை நீ கேள்விப்பட்டாலும் கூட அடுத்த மறுகணம் உனக்கு அந்த சிந்தனை வந்துவிட வேண்டும் என்பதற்காக வேண்டி நபிகள் நாயகம் சல்லா அலுவலிஸ்லாம் அவங்க சொல்கிறாங்க இதை யாராவது ஒரு துன்பம் நிகழ்ந்து விட்டது என்று சொன்னால் ஓ இன்னா இளை ராஜீவோன்னு சொல்லுங்கன்னு இஸ்லாம் சொல்லுதா இல்லையா நம்ம எல்லாம் அல்லாவிற்கு உரியவர்கள் இந்நாளில்லா உயின்னா இன்னா இலைகி ராஜ்யும் அவனிடமே நாங்கள் செல்ல இருக்கிறோம் இந்த உலக வாழ்க்கை நிரந்தரம் இல்லை என்பதை நினைவூட்டக்கூடிய பல்வேறு பிரார்த்தனைகள் நம்மை சுற்றி நடக்கக்கூடிய பல்வேறு நிகழ்வுகள் அனைத்தும் இந்த உலகத்தை விட்டும் நாம் பெரிய போகிறோம் என்பதை சுட்டி காட்டக்கூடிய வகையில் இஸ்லாம் அமைத்திருக்கிறது இதையெல்லாம் நாம் செய்கிறோம் ஒரு சடங்காக ஒரு சம்பிரதாயமாக அந்த உணர்வு இல்லாதவர்களாக இதெல்லாம் நம்ம கடைபிடிக்கிறோம் அந்த சிந்தனையோடு நம்ம வாழணும் நபிகள் நாயகம் சுல்லா அலையம் மன்னவர் இந்த உலக வாழ்க்கை குறித்து பல்வேறு கட்டங்களில் அந்த நபி தோழர்களுக்கு சொன்னார்கள் இந்த உலகத்திற்கு பிறகு ஒரு வாழ்க்கை இருக்குது இந்த உலக வாழ்க்கைங்கிறது அற்பமானது இந்த உலகத்தில் நீ எப்படி வாழணும் தெரியுமா மரணத்துக்கு பிறகு உள்ள உன்னுடைய வாழ்க்கைக்கான தேவைகளை எல்லாம் இந்த உலகத்தில் நீ தேடிக்கொள்ள வேண்டும் அதற்காக அல்ல நமக்கு தந்திருக்கக்கூடிய ஒரு அற்புதமான சந்தர்ப்பம் தான் அந்த வாழ்க்கை எல்லாம் வாழ வச்சிருக்கிறானா இல்லை இது ஒரு சந்தர்ப்பம்னு சொல்றாங்க நபிகள் நாயகம் சுல்லா அலையம் மன்னர்கள் இதை அல்லாஹுடைய தூதர் நபிகள் நாயகம் சல்லா ஹலேசன் அவங்க சொல்கிறாங்க உங்களில் யாருமே மௌத்தை விரும்பாதீங்கன்றாங்க ஆசைப்படாதீங்க லா எத்த மண்ணை என்ன அகதுக்கு மௌத்தை உங்களில் யாரும் மௌத்தை விரும்ப வேண்டாம் ஏன் அப்படி சொன்னாங்க அதற்கடுத்து அல்லாஹுடைய தூதர் சொல்கிறாங்க நீங்கள் வந்து உங்களில் ஒரு மனிதருக்கு அல்லாஹ் வந்து வாழ்க்கையை கொடுத்துருக்கிறான்னு சொன்னால் இம்மா முஹசீனன் அவர் வந்து நல்லவராக இருந்தார்னு சொன்னால் நமக்கு அல்லா வாழ்க்கையை தந்திருக்கிறோம் நம்ம நல்லவனா கெட்டவனா அல்லாது தான் தெரியும் ஆனால் ஒருவேளை அல் நாம் வந்து நல்லவராக இருக்கிறோம்னு சொன்னால் அவன் இன்னும் அதிகமான நன்மைகளை செய்து கொள்வதற்கான சந்தர்ப்பம் அந்த வாழ்க்கை அதனால் மூத்த கேட்காதீங்க மூத்த விரும்பாதீங்க மூத்த ஆசைப்படாதீங்க என்று அல்லாவுடைய தூதர் சொல்கிறாங்க ஒய்யும்மா முசி அன் ஒருவேளை பாவியாக இருந்தா நம்ம இந்த உலகத்தில் வாழ்கிறோம் அல்ல நமக்கு வாழ்நாளை தந்திருக்கிறான் இந்த உலகத்திலே நாம் இன்னும் வாழ வேண்டும் என்ற அவகாசத்தை அல்ல நமக்கு நீட்டி இருக்கிறான் அப்படின்னு சொன்னால் அப்படி நீட்டப்பட்ட நாம் பாவியாக இருந்தால் பல அல்லஹூ ஐ எஸ்தி அதற்காக வேண்டி வருந்தி அதற்காக வேண்டி அவன் செய்த தவறுக்காக வேண்டி வருந்தி அதிலிருந்து விலகி அவன் திருந்துவதற்கான வாய்ப்பும் இருக்கிறது நல்லவனாக இருந்தால் நன்மைகளை அதிகப்படுத்திக் கொள்ளலாம் கெட்டவனாக இருந்தால் தீமையிலிருந்து விலகிக்கொள்ளலாம் எனவே உங்களில் யாரும் என்ன செய்ய வேண்டாம் மரணத்தை விரும்ப வேண்டாம் நல்லாவுடைய தூதர் சொன்னாங்கன்னா இப்போ இந்த செய்தியை வச்சு நாம் சிந்திச்சு பாருங்கள் நாம் இந்த உலகத்தில் வாழ்கிறோம் நம்ம கெட்டவனாக எல்லாருமே இந்த முடிவு தான் வருவோம் நாம்லாம் பாவியாக இருக்கிறோம் நாமெல்லாம் இறைவனுக்கு மாறு செய்து கொண்டு இருக்கிறோம் நம் அல்லாஹ இந்த இருந்து நாம் திருந்தி இறைவனிடத்திலே தௌபா செய்து மீண்டு நாம் நல்லவனாக மாறுவதற்கான ஒரு சந்தர்ப்பத்தை அல்லாஹ் எனக்கு தந்திருக்கிறான் என்ற உணர்வோடு நாம் செயல்படணும் நபிகள் சொல்கிறாங்க உலக வாழ்க்கையில் நீங்கள் எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும் தெரியுமா இபுன் உமர் என்ற நபித்தோழர்களுடைய ரெண்டு தோள் ஜத்தையும் கையை வைத்து அல்லாஹுடைய தூதர் சொன்னார்கள் இந்த உலகத்தில் நீ ஒரு அன்னியனை போன்று ஆபிரி அல்லது ஒரு பயணியை போன்று வாழ்க்கை இந்த உலகத்தில் நாம் எப்படி வாழணும் சொன்னாங்க ஒரு அன்னியன் அல்லது ஒரு பயணி இப்படி நீ வாழுங்க என்று அல்லாஹுடைய தூதர் சொன்னாங்க இந்த உபதேசத்தை அவங்கள்ட்ட இருந்து கேட்டதில் கேட்டதிலிருந்து இபுமர் அவர்களுடைய வாயிலிருந்து வரக்கூடிய அதிகமான வார்த்தைகள் என்ன இருக்குன்னு சொன்னால் அவர்கள் அதிகமாக எல்லா மனிதர்களிடத்திலும் சொல்லி கொண்டு செல்லக்கூடிய வார்த்தை என்னன்னு யாரை கா யாரை பார்த்தான்னு சொல்லுவாங்களாம் இப்டுமர் யாரை சந்திச்சாலும் அவர் சொல்லக்கூடிய வார்த்தை என்ன தெரியுமா இதை அஸ்பாகத்தை நீ காலை பொழுது அடைந்தால் ஃபலா தந்திரின் மசா சாயங்காலத்தை எதிர்பார்க்காத ஒய் தான் அம்சைத்த ஃபலா சபா நீ மாலையை அடைந்தால் காலை எதிர்பார்க்காத காலை அடைந்தால் மாலை எதிர்பார்க்க சாயங்காலம் வரைக்கும் நான் இருப்பேன்னு உறுதி இல்லை அதுக்குள்ள அல்லா நமக்கு மூத்தத்தை தந்துடலாம் என்ற உணர்வோடு வாழு நீ சாயங்காலத்தை மாலையை பொழுது அடைந்து விட்டால் காலை வரையிலும் நமக்கு அவகாசம் இல்லை என்ற சிந்தனையோடு வாழு எப்படி சொன்னாங்களா அல்லாவுடைய தூதர் இந்த உபதேசம் செய்த பிறகு எந்த உபதேசம் செய்கிறாங்க இந்த உலகத்தில் நீ அந்நிய மாதிரி வாழ்ந்துக்க அல்லது ஒரு வழி போக்குற மாதிரி வாழ்ந்தாங்க அப்படி தான் அவர் வாழ்ந்தாங்க இந்த உலகத்தில் நபிகள் நாயம் சுல்லாஸ்லம் சொல்கிறாங்க எனக்கும் இந்த உலகத்துக்குள்ள தொடர்பு என்ன தெரியுமா ஒரு பயணி அவர் பயணம் செய்து கொண்டிருக்கிறார் அந்த பயண நேரத்தில் கலைப்பாதுவதற்காக வேண்டி இலைப்பாடுவதற்காக வேண்டி ஒரு மன மரத்தினுடைய நிணலில் சிறிது நேரம் ஓய்வெடுக்குகிறார் பிறகு அங்கிருந்து அவர் சென்று விடுகிறார் அதுதான் எனக்கும் இந்த உலகத்துக்கும் உள்ள தொடர்புன்னு நல்லா உடைய துதிர் சொன்னாங்க அப்படிதான் இந்த உலகத்தில் வாழவும் செஞ்சாங்க ரசூசல்ல சில மன்னவர்கள் ஒரு நாள் படுத்து இருக்கிறார்கள் உமர் அலி அல்லா அவங்க வந்து பார்க்குறாங்க ரசுல்லாவை பார்த்து விட்டு அழுகிறார்கள் ரசூல்லாவை பார்த்து அழுகிறாங்க உமர் அல்லாவோட ரசுல்லா கேட்குறாங்க ஏன் நீங்கள் அழுகிறீங்க இப்போ ரசுல்லாவுடைய அந்த முதுகெல்லாம் அவர்கள் படுத்திருந்த அந்த பாயினுடைய அந்த அந்த அச்சம் சொல்லுவாங்கள்ல அந்த பாயினுடைய அந்த பதிவு அப்படி மேனிகள்லாம் இருக்குது பார்த்துட்டு அழுகிறாங்க அல்லாவுடைய தூதரை இந்த உலகத்தில் வாழக்கூடிய ரோம் பாரசீகத்தினுடைய எல்லாம் பாட மாளிகைகள் கோடு கோபுரங்கள் எல்லாம் வாழ்ந்து கொண்டிருக்க அல்லாவுடைய தூதராக இருக்கக்கூடிய உங்களுக்கு இந்த நிலைமையா என்று பார்க்கின்ற பொழுது என்னால் அழாமல் இருக்க முடியவில்லை என்று சொன்ன பொழுது அல்லாவுடைய தூதர் சொன்னார்கள் நமக்கு மருமையையும் நமக்கு மறு உலகம் என்ற அந்த வாழ்க்கையையும் அவர்களுக்கு இந்த உலகம்தான் வாழ்க்கை என்பதையும் அல்லா ஏற்படுத்தியிருக்கிறாங்க புரிந்து கொள்ளலையா நமக்கு இதா உலகம் நமக்கு இந்த உலகமா வந்து நிரந்தரமானது இந்த உலகம் நிரந்தரமானது இல்லை இந்த உலகத்துக்கு பிறகு ஒரு வாழ்க்கை இருக்குது அதுதான் நிரந்தரமானது அதை நாம் புரிந்து கொண்டோம் இந்த உலகம்தான் வாழ்க்கைன்னு அவர்களுக்கு அல்ல ஆக்கிட்டான் எனவே இந்த உலகத்தில் நாம் இப்படி தான் இருக்கிறன்னு அல்லாவுடைய தூதர் உபதேசம் பண்ணாங்கன்னு சொன்னால் இந்த உபதேசங்கிறது வெறுமின்னே கேட்பதற்கு ரசிப்பதற்கோ சொல்லப்படக்கூடியதல்ல நம்முடைய வாழ்க்கையில் வந்து அதை நம்ம வந்து என்ன செய்யணும் அதை செயல்படுத்தணும் இந்த உலக வாழ்க்கை இவ்வளோ தான் அதை உணர்ந்து அதை புரிந்து நம்முடைய செயல்பாடுகளை அமைத்து கொள்ள வேண்டும் வல்லாவுடைய தூதர் அண்ணின்னு சொன்னாங்க நாம கோயத்தில் யார் கோயத்தில் நாமெல்லாம் அந்நியர்களாக இல்லையா அஜ்நபி வாஃபிதின்னு சொல்லுவாங்க வந்தவர்கள் வந்தேரிகள் அந்நியர்கள் கோயத்துக்கு வரக்கூடிய வரத்துக்கு முன்னால் அல்லது வந்திருக்கக்கூடிய நாம் யாராவது இப்படி நினப்பமானு சிந்திச்சு பாருங்கள் நான் இந்த நாட்டில் வந்து பல லட்சக்கணக்கான தீனார்களை சந்தை வந்து சம்பாதித்து பல இடங்களை வாங்கிடணும் பல ஃப்ளாட்டில் வாங்கி போ வாங்கி போட்டு எப்படியாவது நான் கோய்த்தில் சிட்டிசன் ஆகிடணும் அப்படின்னு யாருக்காவது லட்சியம் இருக்குமா கோவைத்துக்கு வந்திருக்கக்கூடிய யாருக்காவது நான் குவைத்து சிட்டிசன் ஆகணும் கோயத்தில் எனக்கு பல ஃப்ளாட்டுகள் வாங்கி போடணும் பல இடங்கள் வாங்கி போடணும் அப்படின்ற லட்சியம் யாருக்காக இருக்குமா யாருக்கு அது கற்பனை கூட செஞ்சு பார்த்துருக்க மாட்டேன் யாருமே அப்போ நம்முடைய எண்ணம் என்ன இந்த நாட்டில் நாம் அந்நியர்கள் நாம் சிறிது காலம் நம்முடைய வாழ்வாதாரத்தை உயர்த்துவதற்காக வந்திருக்கிறோம் இந்த உலக இந்த இந்த குவைத்தில் வந்து நாம் வந்து பல தியாகம் செய்து வந்திருக்கிறோம் குடும்பத்தை இழந்து நம்முடைய சொந்த எல்லாம் வந்து விட்டு விட்டு நாம் அங்கே வந்திருப்பது அவர்களுடைய வாழ்க்கை நன்றாக இருக்கணும் பொருளாதாரத்தில் என்னுடைய குடும்பத்தின் தரம் உயர வேண்டும் என்பதற்காகத்தான் நான் இங்கே வந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லி இங்கே இருக்கக்கூடிய எல்லா கஷ்டங்களையும் நாம் ஏற்றுக்கிறோமா இல்லையா எல்லா துன்பங்களையும் ஏற்றுக்கொள்கிறோமா இல்லையா ஒரு பத்துக்கு பத்து அடி ஒரு ரூமில் நாம் வந்து தங்கியிருக்கிறோம் கஷ்டப்படுறோம் பலர்களுக்கு சம்பாத்தியம் இல்லை பல கம்பெனிகளில் வந்து இந்த ஊரடங்கு அப்படின்றத பயன்படுத்தி உனக்கு சம்பளம் கிடையாது சாப்பாடுக்கு வேணால் காசு தரேன்னு சொல்கிறான் பலர்கள் மொபைல் ரீசார்ஜ் பண்ண கூட என்ன செய்யலை காசு இல்லை ஊரில் இருந்து ஃபோன் அடிக்கிறாங்க வீட்டில் தாய் இப்போ ஃபோன் அடிக்கிறான் அவருடைய மனைவி ஃபோன் அடிக்கிறாள் ஃபோன் வந்து போக மாட்டேங்குது என்னன்னு தெரியலையே என் மகனை அங்கே கோயத்தில் ஏதோ கொரோனான்னு சொல்லி எங்கேயும் கொண்டு அடைச்சிட்டானோ என்னவோ தெரியலையேன்னு பதறுகிறார்கள் பிறகு பார்த்தோன்னு சொன்னால் ரீசார்ஜ் பண்ண காசு இல்லை இப்படி எத்தனை பேர் வாழ்கிறாங்க கோய்த்தில் எல்லாவற்றையும் சகித்துக்கொண்டு நாம் அங்கே இருக்கிறோம் அப்படின்னு சொன்னால் என்ன காரணம் இந்த தியாகம் நாம் செய்தோம்னு சொன்னால் நம்முடைய ஊரில் உள்ளவர்களுடைய பொருளாதாரத்தை உயர்த்தலாம் நம்முடைய வாழ்க்கை தரத்தை உயர்த்தலாம் அப்படி தான் நம்முடைய லட்சியம் இருக்குமே தவிர யாராவது இங்கே நம்ம ஆடம்பரமாக சொகுசாக வாழணும் அப்படின்னு நினச்சி வாழ்ந்தோன்னு சொன்னால் வாங்குகிற காசெல்லாம் இங்கேயே அழிச்சு தித்திரணும் அப்படின்னு நினச்சோன்னு சொன்னால் அவனவன் முட்டால் யாரும் இல்லைன்னு சொல்லுவோமா இல்லையா அல்லாவுடைய தூதர் சொல்கிறாங்க இந்த உலகத்தில் நீங்கள் அப்படி வாழணும் உலகங்கிறது மறுமைக்கான தேவைகளை தேடல்களை பூர்த்தி செய்து கொள்வதற்காக வேண்டி நமக்கு தரப்பட்ட ஒரு அவகாசம் திரும்ப இந்த அவகாசம் நம்முடைய வாழ்க்கையில் கிடைக்கவே கிடைக்காது இல்லை அன்னலனா கர்ரத்தன் மனிதன் புலம்புவான் தபர் என்னை வழிகெடுத்தவர்கள் என்னை வழிகெடுத்து விட்டார்களே அவர்களை விட்டும் நான் விலகி வாழ்வதற்கான ஒரு சந்தர்ப்பத்தை தா எனக்கு திரும்ப ஒரு வாழ்க்கையை தான் நான் உலகத்துக்கு போய் யாரெல்லாம் என்ன கெடுத்தானோ அவனோட சேராமல் நல்லவனாக மாறிட்டு வர்றேன்னு மறுபடியும் ஒரு சந்தர்ப்பத்தை கேட்டால் அல்லா தருவானா ஒரு காலம் எல்லாம் தரவே மாட்டான் இந்த சந்தர்ப்பத்தை சரியாக பயன்படுத்தணும் மறுமைக்கான தேடல்கள் நன்மைகள் அதிகமாக சேகரித்துக் கொள்வது தானதர்பங்கள் செய்வது இபாதத்துகள் செய்வது ஈமானை வந்து உறுதிப்படுத்திக் கொள்வது இப்படி என்னென்ன விஷயங்கள் மறுமைக்காக நம்மால் செய்ய முடியுமோ நம்முடைய மரணத்தை நாம் முன்நூற்றி கொண்டே இருக்கிறோம் எந்த கட்டம் நம்முடைய உயிர் பறிக்கப்படும் என்பது நமக்கு தெரியாது ஆகவே அந்த மறுமைக்கான தேடல்களை அதிகப்படியாக நாம் தேடிக்கொள்ள வேண்டும் அல்லாவுடைய தூ சொல்கிறாங்க ஆபிரி பிரி சபில் போன்று வாழு பயணி போன்று வாழ் பயணி இந்த போராட்டத்தில்னா ஏசி தூக்கிட்டா போவான் எத்தனை நாள் வந்து பயணத்தை மேற்கொள்கிறானோ அத்தனை நாளுக்கான தேவைகளை வச்சுருப்பான் அது மாதிரி உலக வாழ்க்கைங்கிறது ஒரு பயணம் பயணி மாதிரி நீ வாழுன்னு அல்லாவுடைய தூ சொன்னாங்களே இதற்கெல்லாம் தோதுமான நம்முடைய செயல்பாடுகளை அமைத்து கொள்ள வேண்டும் நம்முடைய உயிர் பறிக்கப்படக்கூடிய பிரியக்கூடிய அந்த நேரத்தில் நாம் எப்படி இருக்கணும்னு சொன்னால் அல்லாஹுவை சந்திக்க நாமெல்லாம் ஆசைப்படணுமா நம்முடைய உயிர் போக போகிறது நாம் விருத்தாலும் நாம் விரும்பினாலும் கண்டிப்பாக நம்முடைய உயிர் அல்லாஹ் எடுத்துக்கொள்ள போகிறான் என்று சொன்னால் உயிர் போகக்கூடிய நேரத்தில் நாம் எப்படி இருக்கணும் அல்லாஹை சந்திக்க விரும்பணும் ரசூசல்லாம் அவங்க சொல்றாங்க மண் அஹப்பா அல்லாஹ் யார் அல்லாஹுவை சந்திக்க விரும்புவானோ அகப்பல்லாஹூ லிகாஹூ அவனை சந்திக்க அல்லாஹுவும் விரும்புகிறான் ஒமன் கரிக லிகா அல்லா யார் ஒருவன் அல்லாஹுவை சந்திக்க விருக்கிறானோ லிகா லிகாஹூ அவனை சந்திக்க அல்லாஹுவும் இருக்கிறான் சொன்னாங்க ரசூசல்ல அப்படின்னா என்ன அர்த்தம் சஹாபாக்கள் உடனே கேட்குறாங்க அல்லாவை சந்திக்க விரும்புகிறவனை சந்திக்க அல்லாஹ் விரும்புகிறான் அல்லாவை சந்திக்க விருப்பவனை சந்திக்க அல்லாஹும் விருக்கிறான்னு சொன்னால் அதற்கு என்ன விளக்கம் என்று கேட்குற அந்த விதத்தில் சஹாபாக்கள் சொன்னாங்க அப்படின்னால் யார சூழல்லா எங்களில் உலைச மின்னா அகதுன் இல்லா வஹுவ எக்கரஹுல் மௌத் எல்லாருமே நாங்கள் மோத்த தானே செய்கிறோம் அல்லாவை சந்திக்க விரும்புறதுனா மௌத்த விரும்புதுன்னு அர்த்தம் அப்போ மௌத்த விரும்புனா தான் அல்லா சந்திக்க முடியும் மூத்தான வந்து நம்ம அல்லாவை சந்திக்க முடியும் ஆனால் சஹாபாக்கள் என்ன சொல்கிறாங்கன்னா உலைச மின்னா அகதுன் இல்லா வஹுவா எக்கரஹுல் மௌத் எங்களில் தான் மௌத்த வெறுக்காமல் இருக்கிறோம் நாங்கள் எல்லாருமே வெறுக்க தானே செய்கிறோம் அப்படின்னு சொன்ன உடனே நபிகள் நாயகம் சொல்லா அலேசர் அவங்க சொல்கிறாங்க காலலகு ரசூல் சொல்லா அலை அல்லாவுடைய தூதர் சொன்னார்கள் வலைசபில்லதி ததபு இலை நீங்கள் என்ன கோணத்தில் பார்க்குறீங்களோ அப்படி கிடையாதுன்னு சொல்லிட்டு ஒலாக்கின் என்றாலும் இறைவனை சந்திக்க விரும்புவதும் இறைவனை சந்திக்க வெறுப்பதும் எந்த கட்டம்னு சொன்னால் அந்த எந்த சூழல்னு சொன்னால் அல்லாவுடைய தூதர் விளக்குறாங்க இதான் சஹரு ஒரு மனிதனுடைய பார்வை நிலைகுறுத்தி நிற்கக்கூடிய அந்த நேரம் சதுரு ஒரு மனிதனுடைய இருதயம் அப்படியே கொதித்து கொண்டிருக்கக்கூடிய அந்த நேரம் ஜில் ஜில்து அவனுடைய உடலில் உள்ள தோள்களெல்லாம் மெய்கால்கள் சிரித்து போகக்கூடிய அந்த நேரம் ஒத்த சன்னஜத்தில் அசாபிய விரல்களெல்லாம் ஒன்றோடு ஒன்று கோர்த்து கொள்ளக்கூடிய அந்த நேரத்தில் மண் அஹப்பலிக்கா அல்லாஹ் யார் அல்லாஹுவை சந்திக்க விரும்புகிறானோ அஹப்பல்லாஹுலிகாஹூ அவனை சந்திக்க அல்லாவும் விரும்புகிறான்னு சொன்னாங்க எந்த நேரம் அது ஒரு மனிதனுடைய பார்வை நிலைகுத்தி நிற்கக்கூடிய அந்த நேரம் மனிதனுடைய இருதயம் அப்படியே கொதிக்கக்கூடிய அந்த நேரம் விரலுடைய கால்கள் கைகளுடைய விரல்கள் எல்லாம் கோர்த்து கொள்ளக்கூடிய அந்த நேரத்தில் சக்கராத்துடைய அந்த நேரத்தை ரசூசலாசனம் சொல்கிறாங்க மலக்குழு மூத்து வந்து உயிரை கைப்பற்றக்கூடிய அந்த நேரத்தில் மண் அலிகா அல்லா அல்லாஹுவை சந்திக்க யார் விரும்புவானோ அப்படின்னு சொன்னா யாருக்கு அந்த விருப்பம் வரும் எல்லாருமே இப்போது நம்ம வந்து மூத்தா போகணும் மூத்த நம்ம வெறுக்கிறோமா கிட்டே இல்லைன்னு சொல்லிடுவோம் அப்போலாம் இல்லை போய்த்து நம்ம வெறுத்தாலும் நம்ம விரும்பினாலும் ஒரு நாள் போகத்தானே வேணும் அப்படின்னு சொல்லுவோம் ஆனால் அந்த மலக்குள் மூத்து வந்து உயிரை கைப்பற்றக்கூடிய அந்த நேரத்தில் ஏற்படக்கூடிய நிகழ்வு இருக்குத நம்மளுடைய உடலில் ஏற்படக்கூடிய அந்த மாற்றம் இருக்குத நாம் இந்த உலகத்தை விட்டும் பிரிய போகிறோம் என்ற அந்த கடைசி கட்டம் இருக்குத அந்த நேரத்தில் யார் வந்து இறைவனை சந்திக்க விரும்புவாரோ மூத்தாகிறது விரும்புகிறாங்களோ மரணிப்பதை விரும்புகிறார்களோ ஆசைப்படுகிறார்களோ அவனை சந்திக்க அல்ல ஆசைப்படுகிறான் இந்த ஆசை யாருக்கு வரும் சிந்திச்சு பாருங்க யார் வந்து அதற்கான தயாரிப்போடு இருக்கிறார்களோ அவருக்கு தான் வரும் பரவாயில்ல மலக்குழுமோத்து வந்து என்னுடைய உயிரை வாங்கினாலும் பரவாயில்லை நான் இறைவனுக்கு செய்ய வேண்டிய அனைத்தையுமே சரியான முறையில் செய்திருக்கிறேன் அல்லஹாவை சந்திக்க நான் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறேன் என்ற எண்ணம் யாருக்கு வரும் வணக்க வழிபாடுகள் அதிகமாக செய்த இறைவனுக்கு மாறு செய்யாமல் வாழ்ந்த இறை கட்டளைக்கு தகுந்தால் போல் தன்னுடைய வாழ்க்கையை அமைத்து கொண்ட ஒருவனுக்குத்தான் அந்த நேரத்தில் இறைவனை சந்திக்க விரும்புவோம் இன்னைக்கு உலகத்தில் பார்க்குறோமா இல்லையா இன்றைக்கி வந்து சாதாரணமாக நம்ம அங்கேருந்து சால்மியா போகிறோம் நம்ம முப்பதில் போயிட்டுருக்கிறோம் வைங்க சால்மியா கிட்ட ஒரு செக்கிங் நடக்குது அப்படின்னு சொன்னோம்னா யாருக்கு பயம் வரும் யார்கிட்ட வந்து தஃப்தர் இல்லையோ யார்கிட்ட லைசன்ஸ் இல்லையோ அவனுக்கு பயம் வரும் வண்டி வாகனத்துக்கு உண்டான எல்லா ஆவணங்களும் சரியாக இருக்கக்கூடிய யாருக்கும் பயம் வராது யார்கிட்ட ஒன்றும் இல்லையோ அவனுக்கு அப்படி நடுங்குமா இல்லையா ஒன்றும் இல்லையே நம்மளை பிடித்தால வந்து கராமல் போட்டுவானே ஃபைன் அடிச்சிருவானே அப்படின்ற அந்த பயம் வரும் யாருக்கு எதுவுமே இல்லைன்னா பயம் வரும் எல்லாமே இருக்கிறவனுக்கு பயம் வருமா எத்தனை இடத்துல செக்கிங் நடந்தாலும் பிரச்சனை இல்லை ஆனால் ஃபாயில் வரை நான் சவுதி வரைக்கும் கூட போவேன் எங்கே வரைக்கும் கூட போவேன் எத்தனை இடத்துல என் வண்டியை மறித்து செக் பண்ணாலும் அதை பற்றி எனக்கு பிரச்சனையே இல்லை அப்படின்ற ஒரு தைரியம் யாருக்கு வரும் எல்லா ஆவணங்களும் சரியாக இருந்தால் வரும் அது மாதிரி நம்முடைய உயிர் பறிக்கப்படக்கூடிய பிரியக்கூடிய அந்த நேரத்தில் இறைவனை சந்திப்பதற்கான ஆசையும் ஆர்வமும் தேடலும் யாருக்கு இருக்கும்னு சொன்னால் இந்த நேரத்தில் உயிரை விட்டாலும் பிரச்சனை கிடையாது நாம் இறைவனை சந்திக்கப் போகிறோம் இறைவனுக்கு இறைவன் சொன்ன அடிப்படையில் நாம் வாழ்ந்திருக்கிறோம் அனைத்து நல்ல செய்திருக்கிறோம் என்று இந்த உலகத்தில் இறைவனுக்கு கட்டுப்பட்டு வாழ்ந்த ஒருவனுக்கு தான் அந்த சிந்தனை வரும் இதுக்கு நேர் மாற்றமா எதுவுமே செய்யலை காலமெல்லாம் இறைவனுக்கு மாறு செய்து வாழ்ந்து விட்டோம் அந்த நேரத்தில் மலைக்குள் மூத்து வந்து உயிரை கைப்பற்ற நேரித்தால் அப்போ அந்த உயிரே வந்து வெளியே வருவதற்கு மறுக்கும்னு சொல்கிறாங்க ரசூசல்லா அலேசன் ஒரு மனிதனுடைய உயிரை பிரிக்கப்படக்கூடிய அந்த நேரம் குறித்த ஒரு செய்தி முஸ்னத் அகமதில் நீண்ட செய்தி அதில் யார் பாவியாக இருக்கிறானோ அவனுடைய ரூஹ் வெளியே வராது அடம் பிடிக்கும் எல்லாம் என்ன செய்வான்னு சொன்னால் அது அவனுடைய முதுகுகளில் அடிக்கப்படும் அது எதிரிபூன உஜுவகும் அதுபாரகும் அவருடைய முகங்களிலும் அவருடைய பித்தட்டுகளிலும் அடித்து அந்த உயிரை பிடுங்கப்படும் நீ வெறுத்தாலும் சரி வெளியே வந்தே ஆக வேண்டும் சொல்லி மலக்குள் மூத்த அடித்து அவருடைய உயிரை பிடுங்குவார்கள் என்று பார்க்கிறோம்னு சொன்னால் அப்படிப்பட்ட ஒரு துர்பாகிய நிலையாக நம்முடைய மரணம் அமைந்து விடக்கூடாதுன்னு சொன்னால் மரணத்தை மரணத்தை நோக்கிய நம்முடைய அந்த வாழ்க்கையில அதிகப்படியாக இறைவனுக்கு மாறு செய்யாமல் இறைவனுடைய கட்டளைக்கு இணங்க நன்மைகளை அதிகமாக செய்து கடைசி நேரத்துல நாம எப்படி இருக்கிறோம் என்பதை கவனித்துத்தான் நம்முடைய வெற்றி தோல்வி நிர்ணயிக்கப்படுகிறதுன்னு இஸ்லாம் சொல்லுது ஒரு மனிதனுடைய வெற்றியும் தோல்வியும் இறுதியை வைத்துத்தான் என்று நபீசன் சொன்னார்களா இல்லையா தான் அல்லாவுடைய சொல்றாங்க மண்கால ஆஹரு மூத்தி ஒரு மனிதனுடைய அந்த மரண வேலைகளை கடைசி நேரத்துல யாருடைய வார்த்தை லாயிலாக இல்லல்லா என்று இருக்கிறதோ தஹலல் ஜன்னா அவர் சொர்க்கத்துடன் நுழைவார் என்று நபீக் சொன்னார்களே இப்படி யாரால சொல்ல முடியும் இல்லா என்ற அடிப்படையில் ஒரு மனிதர் வாழ்ந்தால் தான் சொல்ல முடியும் அந்த நேரத்தில் அந்த மனிதருக்கு அல்லாஹ் யாருக்கு சொல்ல வைப்பான்னு வணக்கத்துக்குரியவன் அல்லாஹிபி தவிர வேறு யாரும் இல்லை என்கின்ற ஏகத்துவ கொள்கையில உறுதியாக நின்று அந்த அடிப்படையில் இந்த உலகத்தில் தன்னுடைய செயல்பாடுகளையும் வாழ்க்கையையும் அமைத்துக்கொண்ட ஒருவனால் மாத்திரம்தான் உயிர் பிரியக்கூடிய நேரத்தில் அல்ல அந்த வார்த்தையை சொல்ல வைப்பான் எல்லாரும் சொல்ல முடியாது அப்படி சொல்லிவிட்டோம்னு சொன்னா அல்லா அவனுக்கு சொர்க்கத்தை கொடுக்குறான்னு நபிகள் நாயகம் செல்லாஹ் அலைவாசல்லம் மன்னவர்கள் சொல்கிறாருன்னு சொன்னால் நம்முடைய உயிர் பிரியக்கூடிய அந்த நேரத்தில் நாம் இறைவனுக்கு விருப்பமுள்ள அடியானாக நன்மைகளை செய்த அடியானாக இந்த உலகத்தை விட்டும் நாம் பிரிகின்ற பொழுது இந்த உலகத்தில் உள்ள எல்லோரும் நம்முடைய பிரிவை கண்டு வருத்தப்படக்கூடிய நிலையிலும் நாம் போகணும்னு ரசூசல்லாஹலாங் சொல்கிறாங்க ரசூசல்லா அலைசலா அவர்கள் சொல்கின்ற பொழுது ஒரு மனிதர் வந்து ஒரு மனிதனுடைய உயிர் வந்து பிரிக்கப்படுகிறது மூத்தா போகிறார் மரணித்த ஒருவர் வந்து அவரை குறித்து அல்லாவுடைய தூதர் சொல்றாங்க அல்லது முஸ்தரா சொல்றாங்க முஸ்தரீஹ் முஸ்தரா இந்த உலகத்துக்கு அவர் விடுதலை அளித்து விட்டார் இப்படி ஒருவர் மரணிக்கிறார் இந்த உலகம் அவரை விட்டும் விடுதலை ஆகிவிட்டது இப்படி ஒருவர் மரணிக்கிறார் ரசூலா சொல்றாங்க நாம் எந்த நிலையில் இருக்கணும் நாம உலகத்துக்கு விடுதலை கொடுத்துட்டு போகிற மாதிரி இருக்கக்கூடாது காலமெல்லாம் உலகத்தில் வாழக்கூடிய நேரத்தில் சதாவும் எல்லா மனிதனுக்கும் நோவினை கொடுக்கக்கூடியவராக துன்பங்களை இணைக்கக்கூடியவனாக நாம் வாழ்ந்துட்டு போனோன்னு சொன்னால் நம்முடைய மரணத்துக்கு பிறகு இந்த உலகம் சந்தோஷப்படும் போயிட்டான் போக வேண்டிய ஆள் போயிட்டான்னு நம்முடைய முகத்தை கொண்டு நாலு பேர் மகிழ்ச்சி அடையக்கூடிய நிலையில் இந்த உலகத்தை நான் கூடாது மரணத்தை பயந்து எதிர்பார்த்து உலகத்தில் வந்து விட்டு கொடுத்து மன்னிக்கக்கூடிய மனது ஒரு அழகான முறையில் வந்து எல்லா மனிதர்களோடும் பழகி வாழ்ந்து நம்முடைய மரணத்துக்கு பிறகு நாலு பேர் நம்முடைய மூத்தை கண்டு வருத்தப்படக்கூடிய நிலையில் நாம் மரணிக்கணும் அதை சொல்கிறாங்க ஓ ஹோ முஸ்தரி ஓ முஸ்தரா மின்ஹு ஒன்று உலகத்திற்கு அவர் விடுதலை அளித்து விட்டார் அல்லது உலகம் அவரை விட்டு விடுதலை ஆகிவிட்டது என்ற நிலை இருக்கிறத இப்போ நாம் எந்த நிலையில் மூத்தாகணும்னு சொன்னால் நாம் உலகத்தில் வாழுகின்ற பொழுது நம்முடைய மரணத்தை கண்டு நாலு பேர் வருத்தப்பட்டு நமக்காக பிரார்த்தனை செய்யக்கூடிய நிலையில் நம்முடைய மரணம் வரணும்னு சொன்னால் அதற்கான தயாரிப்போடு இந்த உலகத்திலே நாம் வாழ வேண்டும் இறைவன் எதிர்பார்க்கக்கூடிய அந்த எதிர்பார்ப்பு எந்த ஒரு முஸ்லீமாக இருந்தாலும் சரி அல்ல அவனிடத்திலிருந்து எதிர்பார்க்கக்கூடிய முக்கியமான விஷயம் என்ன தெரியுமா ஒலா தமூத்துண்ண இல்லா வாழ்ந்து முஸ்லீமும் அல்லாஹுவை பயந்து வாழுங்கள் முஸ்லீமாக தவிர மறைச்சிடக்கூடாது ஏன்னு சொன்னால் ஒரு மனிதனுக்கும் சொர்க்கத்துக்கும் உருஜான் தான் இருக்கு ரசுல்லா சொல்கிறாங்க ஒரு மனிதனுக்கும் சொர்க்கத்துக்கும் ஒரே ஒரு ஜான் இடைவெளி அளவிற்கு சொர்க்கவாசிக்கான அனைத்து தன்மைகளும் அவனிடத்தில் இருக்கும் கடைசி நேரத்தில் நரகத்துக்குரிய நரகவாசிக்கான ஒரு காரியத்தை ஒரு செயலை செஞ்சுட்டு நரகத்துக்கு போயிடுவான்றான்னு சொல்லலாம் அதே மாதிரி நரகத்துக்கான அனைத்து செயல்பாடுகளும் ஒருத்தன் இருக்கும் கடைசி நேரத்தில் அவனுக்கும் சொர்க்கத்துக்கும் ஒரே ஒரு நரகத்துக்கும் ஒரே ஒரு ஜான் தான் இருக்கும் அந்த அளவிற்கு நரகத்திற்கான அனைத்து தீமைகளும் அவன்கிட்ட இருக்கும் கடைசி நேரத்தில் சொர்க்கவாசிக்கான செயலை செய்து அவன் சொர்க்கத்துக்கு சென்று விடுவான் அந்த இறுதி நேரம்ங்கிறது அதுதான் நம்முடைய வாழ்க்கையை தீர்மானிக்கும் வறுமைக்கான வாழ்க்கையை தீர்மானிக்கும் அப்படிப்பட்ட இறுதி முடிவு நல்லதாக அமைய வேண்டும் என்பதையும் நாம் அல்லாஹ்விடத்தில் அதிகம் அதிகமாக கேட்க வேண்டும் அப்போது ஒரு முஸ்லீமாக இருக்கிறவன் சொன்னால் அவனுடைய வாழ்வு எப்பொழுது பண்பட்ட வாழ்வாக தீமையை விட்டும் விலகிய ஒரு மனிதனாக ஒரு மனிதன் வாழ முடியும்னு சொன்னால் இந்த மரணம் குறித்த சிந்தனை அவனிடத்தில் அதிகமாக இருக்க வேண்டும் மரணத்துக்கு பிறகு உள்ள ஒரு வாழ்க்கைக்கான தயாரிப்பும் அதிகமாக இருக்க வேண்டும் அப்படிப்பட்ட ஒரு நன்மக்களாக ஆலமீன் உங்களையும் என்னையும் ஆக்கி அருள் புரிவானாக நாளை மறுமையில் உயர்வான சொர்க்கமான ஃப்ரிதோஸ் என்கின்ற சொர்க்கத்தில் நுழையக்கூடிய நசீபை நம் அனைவருக்கும் தந்தரன் புரிவானாக நம்முடைய உயிர் பிரிகின்ற அந்த நாம் நாமெல்லாம் ஏகத்துவத்தில் உறுதியாக இருந்தவர்களாக மரணிக்கக்கூடிய நசீபை நம் அனைவர்களுக்கும் அல்லாஹ் அபுல் ஆலமின் தந்தரன் புரிவானாக வாகருது அலமது இல்லா அருபு ஆலமின் அஸ்லாம் வலிகம் வரம்தல்ல வர